வரலாற்றின் கடைசி பக்கங்கள் நான் வாசித்தேன். அந்த கடைசி பக்கங்களில் அவர் எதிர்கொண்ட சவால்களை ஒத்த சவால்களை தான் நாங்கள் இப்பொழுது இந்த நாட்டிலே எதிர்கொண்டிருக்கிறோம். அவர் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பொழுது பல்வேறு வாக்குறுதிகள் அவருக்கு வழங்கப்பட்டன. கருப்பு இன மக்கள் செல்லக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட பல இடங்களுக்கு அவர்கள் உடனடியாகவே சென்றுவிட முடியவில்லை. அதிலே பல பின்னடைவுகளை அவர்கள் கண்டார்கள். அங்கும் இராணுவத்தினர் இருந்த இடங்கள் உடனடியாக விலக்கிக் கொள்ளப்படவில்லை. அதிலேயும் பல சிக்கல்களை தடைகளை தாண்ட வேண்டியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். சிறையிலே கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதுவும் சொன்ன வகத்தில் நிறைவேற்றப்படவில்லை. ஆயுதங்கள் பாவிக்கப்பட மாட்டாது என்று அரசு வாக்குறுதி கொடுத்தது. ஆனால் அவ்வப்போது ஆங்காங்கு பல்வேறு நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு கருப்பின மக்கள், உரிமைக்காக போராடிய மக்கள் வகை தொகையினரில் கொல்லப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் உண்டு. இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே எல்லாம் நெல்சன் மண்டேலா அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறார். பல்வேறு சந்தர்ப்பங்களிலே தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு உணர்ச்சி வசப்படுவதன் காரணமாக என்னுடைய மக்களுக்கு பாதகமான ஒரு நிலைமையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு மன உந்துதலோடு அவர் செயல்பட்டார். டி கிளார்க் என்கின்ற தென்னாப்பிரிக்காவுடைய பிரதமர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் பல்வேறு சங்கடங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்த நேரத்தில் அவருடன் நேரடியான விவாதத்திற்கு கூட நெல்சன் மண்டேலா அவர்கள் சென்றிருந்தார். அந்த நேரடியான விவாதங்கள் ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருந்தனர். ஒரு இப்படியான விவாதத்தை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது அதனை ஆரம்பத்திலே டி கிளார்க் அவர்களை தன்னுடைய உணர்ச்சியின் கொந்தளிப்புகளின் காரணமாக கடுமையாக விமர்சித்ததாகும். ஆனால் அவர் விமர்சித்துக் கொண்டு செல்லுகின்ற நேரத்திலேயே இந்த விமர்சனம் தனிப்பட்ட எனக்கு வருகின்ற வாத அவமானங்களை நான் எடுத்துக் கொள்வதனால் ஏற்படுகின்ற இந்த உணர்ச்சி கொந்தளிப்பு என்னுடைய மக்களை மீண்டும் ஒரு நெருக்கடிக்குள்ளே ஆளாக்கிவிடும் என்பதன் காரணமாக தன்னுடைய வேகத்தை குறைத்து விவேகமாக சிந்தித்து அந்த விவாதம் முடிகின்ற கட்டத்திலே நீங்களே இவையெல்லாம் நாங்கள் மனம் கொள்ளக்கூடிய முடிவுகளா, மனம் கொள்ள வேண்டிய முடிவுகளா, கசப்பான முடிவுகளா இருந்தாலும் கூட இவற்றை எல்லாம் நான் இப்பொழுது இந்த இடத்திலே வைத்துக் கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர வேண்டும். இந்த நாட்டிலே எங்களுடைய கருப்பு மக்களும் வெள்ளையின மக்களும் கைகோர்த்துக் கொண்டு வாழ்ந்திட வேண்டும். அதற்கான வழிவகைகளை நாங்கள் சமைத்துக் கொள்வோம் என்று டி கிளார்க் அவர்களை ஆச்சரியப்படும் வகையில் இந்த விவாதத்தை முடித்து வைத்ததாக பத்திரிகைகள் எழுதியிருக்கின்றன. பல்வேறு வாக்குறுதிகள் நாங்கள் எங்களுடைய பழைய பாடங்களை மீண்டும் முரண்டி பார்த்து எங்களுக்கு அவநம்பிக்கைகளை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றன. எந்த பகுதியிலும் கூட அந்த அவநம்பிக்கைகளின் மூலம் நாங்கள் கட்டிக்கொள்ளுகின்ற பாடத்தை அடிப்படையாக கொண்டுதான் அடுத்த சுவட்டை நாங்கள் வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் விளக்க முடியாதவற்றை நாம் வந்திருக்கிறோம். இனிமேல் விளக்கப்பட எதுவுமே இல்லை என்கின்ற அளவுக்கு நாங்கள் பலவற்றை இழந்திருக்கிறோம். ஜனநாயகத்திலே இருக்க வேண்டிய மக்கள் தொகை, மக்களுடைய எண்ணிக்கை என்கின்ற விடயத்தை நாங்கள் மிக பெரிய அளவிலே இழந்திருக்கின்றோம். இனிமேலும் இத்தகைய நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது எங்களுடைய அந்த இழப்பு ஒரு ஜனநாயக நாட்டிலே
பல்வேறு விதமான உணர்ச்சி கொந்தளிப்புகளின் மத்தியில் வழங்கப்பட்டவர்கள் மக்கள். ஆகவே மக்களுடைய உணர்ச்சிகளை மட்டும் மூலாதாரமாக கொண்டாமல் உலக நாடுகளிலே நடைபெற்றிருக்கின்ற அறிவுபூர்வமான அரசியல் மாற்றங்களை இந்த நாட்டிலே எவ்வாறு பிரயோகிப்பது, மிகவும் பிடிவாதமாக இருக்கின்ற தென்னகத்திலே இருக்கின்ற அரசியல் சக்திகளை எந்த வகையிலே உடமாக்குவது, அவருடைய வீரியத்தை எந்த வகையிலே குறைப்பது, அவ்வாறு குறைப்பதன் மூலம் எங்களுடைய திட்டங்களை நீடித்து நிலைத்து நிற்கக்கூடியதாக எவ்வாறு அரசியல் திட்டத்திலே குறைப்பது, அதன் தொடர்ச்சியாக ஒரு இணக்கப்பாட்டை நீடித்து நிற்கக்கூடிய விதத்திலே இன்னும் தொடர்ந்து செல்லக்கூடிய வகையில் எவ்வாறு செயல்படுவது என்கின்ற விடயங்களையெல்லாம் முற்றுமுழுதாக அறிவுபூர்வமாக நிகழ்வு ரீதியிலே ஆராய்ந்து அவற்றை பிரயோகிக்கின்ற செயல்பாட்டிலே தான் எங்களுடைய தலைமைத்துவம் விடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த தலைமைத்துவம் உங்களுக்கு கற்பித்திருக்கிறது, இந்த விடயங்களை நாம் மக்களுக்கு சொல்லுங்கள், சரியான முறையில் எழுதி சொல்லுங்கள். அவ்வாறு சொல்வதன் மூலம் மக்களை சரியான முறையில் ஆயத்தப்படுத்துங்கள். அவ்வாறு ஆயத்தப்படுத்தி முழுக்க முழுக்க இந்த நாட்டினுடைய வடகிழக்கு பகுதியிலே உள்ள பிரதேச அரசியல் தான் தமிழர்களுக்கு உகந்த அரசியலினுடைய தேசிய அரசியலிலே சில சில அற்பசுற்பமான அபிவிருத்தி தொடர்பான மாயைகளுக்கு மயங்குவது அல்ல என்கின்ற விடயத்தை மக்களுக்கு தெரிவித்து மக்களை ஓரணியிலே திரட்டுங்கள் என்கின்ற ஆணை எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனைத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதிகளாகிய நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே உங்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த அரசியல் தெளிவுகளை நீங்கள் மனம் கொள்ள வேண்டும். அவ்வாறு மனம் கொண்டு ஒரே குடைக்கு கண்டிக்க வேண்டும். வடக்கு கிழக்கிலே உள்ள எல்லா தமிழர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கீழே நிற்கின்றார்கள் என்கின்ற ஒரே ஒரு பலம் மட்டும்தான் அரசியலமைப்பு சட்டத்திலே எங்களுடைய அபிலாசைகளை ஊன்றி எழுதுகின்ற எழுத்துக்களாக இருக்கும் என்கின்ற விடயங்களை எல்லாம் நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை உங்களுக்கு சொன்னவராக என்னை